நம்மளும் சரி நம்ம யூடியூபர் சொந்தங்களும் சரி ஒரு பிரைமான ஏரியால விற்பனைக்கு வீடு போடும்போது லக்ஸரியான வீடுகள் விலை அதிகமாக இருக்கிற வீடுகள் வடக்கு கிழக்கு சைட்லேயும் மிடில் கிளாஸ் பீப்புள் வாங்குற வீடுகளும் பட்ஜெட் கம்மியாக இருக்கிற வீடுகளும் தெற்கு மேற்கு சைட்ல வடக்கு கிழக்கு வாசல் வச்சு கட்டி விற்பனைக்கு இருக்கிற வீடுகள் தான் 95% நிறைய பார்த்துருப்போம். ஆனால் இந்த வீடியோவில் மிடில் கிளாஸ் பீப்புள் ஈஸியாக அஃபோர்ட் பண்ணுற ப்ரைஸில் இந்த வீட்டை ரெடி பண்ணியிருந்தாலும் பிரைமான லொக்கேஷனில் இந்த வீடு அமைஞ்சிருந்தாலும் ப்ரீமியமான நார்த் ஃபேசிங் சைட்டில் நார்த் ஃபேசிங்கே மெயின் டோர் வச்சு டியூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. அதுதான் இந்த வீட்டோட ஸ்பெஷலே. இன்றைக்கி நம்ம ஷோவில் இந்த வீட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வீடியோவில் ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது நம்ம வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ஷோவில் பார்க்க வந்திருக்க இந்த வீடு வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 2.5 செண்ட், 30 அடி அகலத்திலையும் 32 அடி நிலம் அமைஞ்சிருக்கு. வீட்டை இன்னர் ஸ்டார்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் டைப்பில் 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு லைட் சாண்டில் ப்ரௌன் கலர் யூஸ் பண்ணி அதில் டெக்ஸ்சர் ஒர்க்கோட ஜியோமெட்ரிக்கல் டிசைன், வீட்டோட ஃப்ரண்ட் பால்கனி ஏரியாவில் டிசைனான டஃப் அண்ட் கிளாஸ் கொடுத்து சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட கிராண்டான ஒரு ஃப்ரண்ட் எலிவேஷனை ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது வீட்டுக்கான மெயின் கேட். எலிவேஷனுக்கு மேட்சாகிற மாதிரி பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து சிஎன்சி லேசர் கட் டிசைன்ஸோட நார்மல் யூசேஜுக்கு சின்ன வெக்கெட் கேட்டும் கார் பார்க்கிங்க்கு ஒரு பெரிய மெட்டல் கேட் கொடுத்து மாட்டியிருக்காங்க. மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆனதும் போர்டிகோ ஸ்பேஸ் இதோட அளவு 10.5x16. போர்டிகோட சீலிங்லேயும் சென்சர்லேயும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டி சீலிங்கோட கார்னர்லேயும் சென்டர்லேயும் பிஓபி மெட்டீரியல் டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அது போக போர்டிகோட ரெண்டு சைடு வால்லையுமே பார்டர் டிசைன்ஸ் கொடுத்து 2x4 ஹை கிளாஸி லுக் வெர்டிஃபை டைல்ஸும் ஃப்ளோரிங்க்கு கார் பார்க்கிங் ஹெவி டீடைல்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜலமூலையில் வீட்டுக்கான வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. போர்டிகோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கடைசியில் இந்த வீட்டுக்கான அவுட்டர் டாய்லெட் பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கான டோரை வெயிட்லெஸ் பிவிசி டோரை மாட்டியிருக்காங்க. இந்த அவுட்டர் டாய்லெட் ஏரியாவோட அளவு 2.75x4 இண்டியன் க்ளோசர் டைப். இப்போ நம்ம பார்க்குறது வீட்டுக்கான மெயின் டோர். வடக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. நிலவு கதவு மேட் ஃபினிஷிங்கில் பாலிஷ் ஒர்க் கொடுத்து தேக்கு மரத்தில் செஞ்சு மாட்டியிருக்காங்க. ரெண்டு படிக்கிட்டு ஏறி போகிற மாதிரியான ஸ்டெப்ஸ் கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் ரெனட் யூஸ் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்ட்ரானதும் லிவிங் ஹால் இதோட அளவு 16x11. இந்த லிவிங் ஹாலோட ஃப்ளோரிங்க்கு கிளாஷி லுக்கில் 2x4 வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலோட வெஸ்டர்ன் சைட் வாலில் ஸ்டார்கேஸ் கீழே டிவி நெட் செஞ்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன் செஞ்சு அதுக்கு பக்கத்துலேயே யூபிஎஸ் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஹாலோட வால்சுப்புல்லாமே மைல்டான கலரில் பெயிண்டிங் ஒர்க் கொடுத்து ஹாலோட சீலிங்கில் 4 கார்னருக்கும் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் மாட்டியிருக்காங்க. இந்த லிவிங் ஹாலுக்கு வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி ரெண்டு சைடு வால்லையுமே 2 UPVC விண்டோவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது வீட்டோட சவுத் ஈஸ்ட் கார்னர் அக்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிச்சன். இதோட மொத்த அளவு 10x8. வாஸ்துப்படி இந்த கிச்சன் ஏரியாவை பிளான் பண்ணியிருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்பை எல் ஷேப்பில் அமைச்சு கொடுத்து அதில் கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சிங்கை கார்னரில் SSTல மாட்டியிருக்காங்க. கவுண்டர் டாப்லேருந்து சீலிங் வரைக்கும் கிளாஷி லுக் 2x4 வெட்டிப்பை டைல்ஸ் யூஸ் பண்ணி வென்டிலேஷனுக்கு 2 UPVC விண்டோவும் கிச்சனோட பேக் சைட் வாலில் க்ராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி கடப்பாக்கள் வச்சு நிறைய ஸ்டோரேஜ் செல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. ரெண்டு லெவல்லையும் RCC லேப்ட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்க ஃபஸ்ட் பெட்ரூமோட டோர். நிலவு சாலுட்டை கொடுத்து டோரை நீட்டான டிசைனில் ரெடிமேட் ஃப்ளஸ் டைப் டோரை மாட்டியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட மொத்தளவு 9x3x11. இந்த பெட்ரூம் வாஸ்துப்படி வீட்டோட சவுத் வெஸ்ட் கார்னரில் பிளான் பண்ணியிருக்காங்க. பெட்ரூமோட ஒன் சைட் வாலில் RCC லேப்ட் அமைச்சு கொடுத்து ரைட் சைட் கார்னரில் கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது போக வென்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு வாலையுமே 2 UPVC விண்டோவை மாட்டியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூமோட டோர். வெயிட்லெஸ் பிவிசி டோரை மாட்டியிருக்காங்க. இந்த அட்டாச்டு பாத்ரூமோட அளவு 4.5x6. ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டைல்ஸும் வாலுக்கு கிளாஷி லுக்கில் செராமிக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது போக வெஸ்டர்ன் க்ளோசட் ஹேண்ட் வாஷ் பேஷன் பைப் ஃபிட்டிங்ஸ் இது எல்லாமே பிராண்டட் ஐட்டம்ஸில் மாட்டியிருக்காங்க. இது
இது கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போகிறக்கான ஸ்டார் கேஸ். ஸ்டெப்ஸுக்கு ஃபுல்லாமே கிளாஷி ஃபினிஷிங் கிரானைட்டும் சைடு ஹேண்டில்ஸை SST-ல மாட்டியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆனதும் லிவிங் ஹால் அமைஞ்சிருக்கு. இதோட மொத்தளவு 16x11. ஹாலோட சீலிங்கில் காங்கிரீட்லேயே ஃபால் சீலிங் மாதிரியான டிசைன் ஒர்க் செஞ்சுருக்காங்க. அதில் சைடு எட்ஜஸில் கலர்ஃபுல்லான ஸ்பாட்லைட் ஃபிக்ஸ் பண்ணி சென்டர்லேயும் சைட்லேயும் டிசைனான பியூபி மெட்டீரியல் லே பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் இப்போ நம்ம பார்க்குறது வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். இதோட அளவு 10x16. இந்த பெட்ரூமோட வென்டிலேஷனுக்கு ரெண்டு சைடு வாலுமே ரெண்டு யூபிவிசி விண்டோவை கொடுத்துருக்காங்க. அதுபோக லெஃப்ட் சைடு வாலில் கடப்பாக்கள் வச்சு ஷெல்ஃபும் ஃப்ளோரிங்க்கு 2x4 ஹை கிளாஸ் லுக் வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்குறது செகண்ட் மாஸ்டர் பெட்ரூமோட அட்டாச்டு பாத்ரூம். இதோட அளவு 6.75x4. இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லிவிங் ஹாலிலிருந்து பால்கனி ஏரியாக்கு போகிறக்காக கொடுத்துருக்க உட்டன் டோர். டோர் ஓப்பன் பண்ணி வெளியே என்ட்ரு ஆனதும் எல் டைப்பில் இந்த பால்கனி ஏரியாவை ரெடி பண்ணியிருக்காங்க. பால்கனி ஏரியாவோட லெஃப்ட் சைடில் சீலிங்கில் பர்குலர் டிசைன்ஸ் கொடுத்து அங்கிருந்து பால்கனி ஏரியாக்கு சூரிய வெளிச்சம் கிடைக்கிற மாதிரி ஓடிஎஸ் கொடுத்துருக்காங்க. பால்கனி ஏரியாவோட ஃப்ரண்ட் பேரப்பட்டு வாலுக்கு பாலாமே 10mm டிசைனான டஃபன் கிளாஸ் கொடுத்து ஹேண்டில்ஸை SST-ல மாட்டியிருக்காங்க. ஃப்ளோரிங் ஃபுல்லாமே உடன் கிரெஞ்ச் வச்ச மாதிரி டிசைனில் மேட் ஃபினிஷிங் டைல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்கேஸோட பேக் சைடில் வாஷிங் மிஷின் வச்சுக்கிற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனி ஏரியாவிலேருந்து டெரஸுக்கு போகிறக்கான ஸ்டார்கேஸை மெட்டலில் ரெடி பண்ணி டெரஸோட காங்கிரீட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெரஸ் ரீச் ஆனதும் கார்னரில் 1000 லிட்டர்ஸில் ஒரு சின்டெக்ஸ் ஒன்று மாட்டி வச்சுருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வீடு கோயம்புத்தூரில் வடவள்ளி ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த வீட்டை லேண்ட் ப்ளஸ் பில்டிங்கோடு சேர்த்து 65 lakhs ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க நெகோஷியபிள். இந்த வீட்டை பற்றி மற்ற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அப்படியே இது நம்ம வீடு சேனல்லையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.